நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிகப்பரிசி ரெட் ரைஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோசை. அதுக்கு வந்து நான் இதில் வந்து 400 சிகப்பரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் 100 உளுந்து எடுத்திருக்கேன். தோசை வந்தால் கொஞ்சோண்டு வெந்தயம். இதை நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஜூசி அரிசின்னு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. உளுந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து உளுந்தில் போடுறேன். இதை வந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ நான் அதை ஊற வைக்கிறேன். பாருங்க, 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு, உளுந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். நம்ம சிவப்பரிசி அரைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் கலர் வந்து சிவப்பாக இருக்கும், லைட்டாக குறை குறைன்னு நம்ம அரைச்சிக்கணும். இப்படி அடுத்து நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம். இதோ அரைச்சி அரைச்சிருக்கோம், இதோ உளுந்து அரைச்சிருக்கோம். நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டேன். நீங்கள் வந்து நிறையா போட்டிங்கன்னா கிரைண்டில் அரைச்சிக்கோங்க. இதோ உளுந்து அதில் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு இந்த உப்பு போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா ரெட் கலரில் இருக்கு இல்லையா, கொஞ்சம் டார்க் ரெட்டாக. இதை நம்ம வந்து 6 மணி நேரம் குறைஞ்சிட்டு 6 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இல்லை நம்ம இட்லி தோசை புளி வைக்கிற மாதிரி ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸும் புளிக்க வச்சுக்கணும். மினிமம் 6 மணி நேரம் இருந்தாலே ஓகேவாக இருக்கும். சரி, நம்ம புளிக்க வச்சுட்டு அப்புறம் சுட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. இதை இப்போ நம்ம வந்து தோசையாக சுடலாம். வந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும், கலரும் அழகாக இருக்கும், ரொம்ப டார்க் ரெட்டாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நிறைய சாப்பிடுவோம். இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் இல்லை லைட்டாக. உடனே வந்துடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லை எந்த சட்னி, தேங்காய் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிவப்பரிசி தோசை ரெடி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.